ரிஷபராசிக்கு எப்பொழுது நல்லது நடக்கும் என்பதே பல ரிஷபராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது. அதற்கான பதிலை இந்த வீடியோவில் காண்போம். இந்த வருடத்தில் நிகழப்போகும் கிரகப்பெயர்ச்சி காரணமாக ரிஷபராசிக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்ற நல்ல செய்தியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சுக்கிரன், சனி, புதன் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணப் போகிறது. இனி வரும் காலம் உங்களது ஆசைகள் மற்றும் எண்ணங்கள் நிறைவேறி வெற்றி பெறப் போகிறீர்கள். இந்த வருடத்தின் மீதமுள்ள மாதத்தில் நிகழப்போகும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து மிகப்பெரிய யோகத்தை ரிஷபராசி என்பவர்களுக்கு தரப்போகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். மேலும் வேலை மற்றும் தொழிலில் மிகப்பெரிய சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது. மேலும் இந்த சிறப்பான காலகட்டத்தில் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உங்களது கௌரவம், புகழ் உயர காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில். மேலும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. குறிப்பாக வெளிநாடு செல்ல நினைப்பவர்களின் கனவு 100% நனவாகப் போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் ரிஷபராசி என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. வாழ்க்கையில் படக்கூடாத அவமானங்களையும் சந்தித்து விட்டீர்கள். அது மட்டுமல்லாமல் உடல்நல பிரச்சனைகளும் அதிகமாக சந்தித்து வந்திருப்பீர்கள். மேலும் பொருளாதார பிரச்சனைகள் பற்றி சொல்லவே வேண்டாம். உடல் அளவிலும் மனதளவிலும் அதிக கஷ்டங்களையும் அவமானங்களையும் பட்டுவிட்டீர்கள். தேவையில்லாத கஷ்டங்களும் தொந்தரவுகளும் உங்களது வாழ்க்கையை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. நீங்கள் முயற்சித்த காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டிருக்கும். கை கெட்டியது வாய் கெட்டாத சூழ்நிலை தான் இருந்திருக்கும். தொழில் வேலையிலும் கஷ்டம்தான் மிஞ்சியிருக்கும். கடந்த காலகட்டங்களில் கடந்த ஒரு வருடங்களாக கடன்களில் தான் காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிற உங்களது வாழ்க்கை இனி மாறப்போகிறது. இந்த வருடத்தின் மீதமுள்ள மாதத்தில் நிகழப்போகும் கிரகப்பெயர்ச்சிகள் காரணமாக பல சிறப்பான அம்சங்கள் உங்கள் வாழ்வில் நிகழப்போகிறது. இனி உங்களது வாழ்க்கையில் வசந்த காற்று தான் வீசப்போகிறது. எதற்கும் இனி கவலைப்பட தேவையில்லை ரிஷபராசி என்பர்கள். இதுவரை பட்டு வந்த கஷ்ட நஷ்டங்கள் அடியோடு ஒழிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இனி நீங்கள் தொட்டது தொடங்கப் போகிற காலகட்டமாகவே 100% இந்த காலகட்டம் அமையப் போகிறது. அதே சமயத்தில் நீங்கள் நீண்ட நாட்கள் நினைத்த காரியங்கள் நடக்க போகிறது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரப்போகிறது இந்த மாதங்களில். மொத்தத்தில் 100% நல்ல ராஜயோக பலனை அனுபவிக்க தயாராகுங்கள். இந்த ராஜயோக காலகட்டத்தில் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வீடு வாகனங்கள் போன்றவை உங்களது வாழ்க்கையில் தேடி வரப்போகிறது. நீண்ட காலமாக தடைபட்டு வந்திருந்த சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கப் போகிறது. மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இனி வரும் மாதங்களும் வருடங்களும் சிறப்பாகவே அமையப் போகிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.